நீதிமான்களுக்குள்ளே விடுறாடே விடுறாடே விடுங்க சார், ஏதோ தெரியாம நடந்து சார் அப்படின்னு சொன்னானா அவன் அப்பா பிள்ளை கையத்தட்டே. நீதிமான் யாருன்னா பைபிள் சொல்லுது. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஆள் நீதிமானா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா நீதிமொழிகள் 14:9 வாசிங்க. மூடர் பாவத்தை குறித்து பரிகாசம் பண்ணுகிறார்கள். ஒருத்தர் செஞ்ச பாவத்தை பற்றி 10 பேர் பரிகாசமாக பேசினான்னு வச்சுக்காங்க. அவன் வெள்ளை ஜிப்பாகவே போட்டிருந்தாலும், அவன் ஊழியக்காரனாகவே இருந்தாலும், அவன் ஒரு துன்மார்க்கன். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. மற்றவர்கள் பாவங்களை குறித்து பரியாசம் பண்ணுகிறவர்கள், அல்லது அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும் என்று வழக்காடுகிறவர்கள், அல்லது என்ன சார் பாவம் செஞ்சுட்டு இஷ்டத்துக்கு இப்படி பண்ணிடலாமா, அதாவது உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும் சார் என்று பேசுகிறவர்கள் எல்லாம் நீதிமான்கள் அல்லவா? ஏன்னா பாவம் பேசினா அவன் ஜட்ஜ்மெண்ட் பேசுவானாம். ஆனா பைபிள் சொல்லுது நீதிமான்களுக்குள்ளே பாவத்தை பற்றி பேசிட்டு சொல்கிறாரு. பாவம் ஒருத்தன் செஞ்சுட்டான்னா மூடன் பரியாசம் பண்ணுவான், ஆனால் நீதிமான்களுக்குள்ளே தவறுகள் நடந்தாலும் அங்கே தயவு உண்டு. கைத்தட்டே சார், இவனை நடுரோட்டு கொண்டு வரணும் சார் அப்படின்னா புரிஞ்சுக்காங்க, அவன் சீடே வேற, அவன் வெரி டேஞ்சரஸ், அவன் காயினுடைய வித்து, அவன் உள்ளுக்குள்ள உட்காந்து சும்மா கையை தட்டிட்டு நடிச்சிருத்துறான், அவன் ஆளே வேற ஆளு. ஆமாம், அது வந்து நீல சாயம் வெளுத்து போச்சு. ஆமாம், நீதிமான் வேஷம் கலைஞ்சு போச்சு. அவனை அசிங்கப்படுத்தி ஆகணும், அல்லது அடுத்தவர்கள் பாவத்தை ரோட்டு கொண்டு வரும்னு சொன்னால் அவன் நீதிமான் கிடையாதான். ஏன்னா நீதிமான்களுக்குள்ளே விடுறாடே விடுறாடே விடுங்க சார், ஏதோ தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னானா அவன் அப்பா பிள்ளை கையத்தட்டே. பைபிள் மிக அழகாக பழைய ஏற்பாட்டில் மொதல் இங்கே வருது, புதிய ஏற்பாட்டில் நீதிமான்ற வார்த்தை எங்கே தெரியுமா வருது? எங்கே வருது? யோசேப்பு நீதிமானாக இருந்தபடியால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், அவ்வளோ போதும், அதுக்கப்புறம் வாசிக்கவே வேணாம், தூங்கிடுங்க, அவ்வளோ போதும், இதுவே நிறைஞ்சிருச்சு. நீதிமான் யார் யா? மற்றவர்களை அவமானப்படுத்தக்கூடாது என்கிற மனது இருக்கிற நீதிமான். என் அன்புக்குரியவர்களே, அடுத்தவனை போட்டு பார்க்கணும், அடுத்தவன் அந்தரங்கத்தை எட்டி பார்க்கணும், அடுத்தவனை வந்து அசிங்கப்படுத்தணும் என்கிற மனதில் இருக்கிறவர்கள் உண்மைக்கில் அவர்கள் வித்தை நீங்கள் சந்தேகப்பட வேண்டும். ஏனென்றால் நீதிமான்கள் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ண மாட்டார்களாம். நீதிமான்களுக்குள்ளே தயவுண்டு. அவன் நீதிமானாக இருந்தபடியினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் சொல்லுங்க, ரகசியமாய் சொல்லுங்க, ரகசியமாய் மற்றவருடைய பாவங்களை ரகசியமாக ரகசியமாக ஹேண்டில் பண்ணி ரகசியமாய் திருத்துகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள், நீதிமான்களாக இருக்கிறார்கள். ஸோ பைபிள் நீதிமானுக்குரிய கேரக்டர் என்னன்னா அந்த ஹேண்ட்லிங்லேயே சொல்லுது. இதெல்லாம் இந்த குவாலிட்டி ஆஃப் அ ரைச்சியஸ் மேன். அப்போ நீதிமான முத யார் தெரியுமா? வித்து. வித்து, அந்த வித்து இருந்தால் எப்பவுமே தயவு இருக்கும். விடுப்பா, ஏ விடியா, அந்த ஹேண்ட்லிங் இருக்கும். நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் அவன் நீதிமானா இல்லையானு. அவன்கிட்ட போய் ஊருக்கதையை பேசுகிறேன், விடுப்பா யார் செய்யலை தப்பு, விடு அப்படின்னு பேசினா அவன் அவன் சீடே தனி சீடு சார், தனி சீடு. ஆள் பார்க்க ஒன்று ஒரு மாதிரி கரடு முரடாக பேசலாம், ஆனால் மனசு அவனுக்கு சாஃப்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நீங்க எப்படியே பாருங்க, ஒரு ஆள் பாவியையும் பாவத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றான்னு பாருங்க. அவனுக்குள்ள அந்த தயவு இருந்துச்சுன்னா நீதிமான், அவன் வந்து தேவனுடைய வித்து. ஏன்னா தேவன் அப்படித்தான் ஹேண்டில் பண்ணுவார், அவமானப்படுத்த மாட்டார், ரகசியமா ஹேண்டில் பண்ணுவார். இதெல்லாம் யாருக்கு வரும்னா அவர் வித்தா இருக்கிறவனுக்கு வரும். எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொண்டீங்க? நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம், நீங்க நீதிமானா இருக்கீங்க.